அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். ஒரு சகோதரர் ஒரு ஹதீஸிலிருந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு கூட்டம்தான் வெற்றி பெறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு கூட்டத்தை தேடி நாங்கள் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு சகோதரர் கேட்கிறார். அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் செய்வானாக அன்புக்குரிய சகோதரர் அவர்களே. இது நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டம் என்று குறிப்பிட்டது. அதாவது தனியே ஒரு பேரை வைத்து கொண்டு இயங்குகின்ற ஒரு கூட்டத்தை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறவில்லை. மாற்றமாக ரசூலுல்லாஹ் கூறிய கூட்டம் யாருன்னு சொன்னால், அந்த 73 சம்பந்தமான ஹதீஸில் நபிகளா சொல்லும்போது குல்லு ஹாஃபின்னார், அந்த ஏனைய அந்த பிரிவுகளை எல்லாமே நரகத்திலே இருப்பார்கள். இல்லா வாஹிதா, ஒரு தாய்ஃபா, ஒரு கூட்டத்தை தவிர. அவர்கள் யார்? மா அன அலைஹிலியோமோ வாஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியில் இருப்பவர்கள். அப்போ நானும் என்னுடைய தோழர்களும் என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹும் ரசூலுல்லாஹுடைய தோழர்களும் எந்த வழியில் இருந்தாங்களோ அந்த வழியை யாரெல்லாம் பின்பற்றி செல்கிறார்களோ, அதாவது நம்ம இன்றைக்கு சொல்கிறதாவது அகைதத்து சலஃப் என்று சொல்லலாம், இந்த கொள்கையில் யாரெல்லாம் இருந்து அதில் பயணித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்ற கூட்டம். அவர் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, அவர் இந்த கேட்டகரியில் இந்த தலைப்புக்குள் அவர் இருப்பார் என்றால், இந்த தலைப்பை பின்பற்றி அவர் வாழ்வாராக இருந்தால், அவர் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வெற்றி பெற்ற ஒரு கூட்டத்தை சாருவார். குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி கொண்டே தான் தோண்டித்தனமாக ஹதீஸ்களை மறுப்பது, ஹதீஸ்களை தூக்கி எள்ளி நகையாடுவது, விமர்சிப்பது, அதாவது சஹியான ஹதீஸ்களை நையாண்டி பண்ணுவது, இப்படி இருப்பவர்கள் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் வரமாட்டார்கள். என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது மா அன அலைஹிலியும் அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும்ங்கிறது சேர்த்து சொல்கிறாங்க. அதை நீங்கள் குர்ஆனில் பார்க்கும்போது சூரா அல் பக்ரா 137 வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் அவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொண்டால் ஃபக்கதி கதவு, நிச்சயமாக அவர்கள் வெற்றி நேர்வழி பெறுவார்கள். அவர்கள் அந்த வழியை புறக்கணித்து சென்றால் அவர்கள் பிளவிலும் பிணக்கிலும்தான் இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை விட்டு உங்களை பாதுகாக்க போதுமானவன் என்று நம்பிக்கை அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஆமந்தும் பிமிஸ்லிமா ஆமந்தும், நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டால். அவர்கள் என்று சொல்வது யூதனா சாராக்கள் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்று அல்லாஹ் சொல்வது சஹாபாக்களை. எனவே சஹாபாக்களே நீங்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொண்டால்தான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். எனவே அகைதாவை, குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்ளுதல், விளங்குவது, நடைமுறைப்படுத்துவது என்பது அதை முன்னால் சாத்தியப்படுத்திய ஒரு சமூகம் இருக்கிறார்கள், அவர்கள்தான் சஹாபாக்கள். அவர்கள் சென்ற வழியில், அவர்கள் குர்ஆன் சுன்னாவை புரிந்த வழியில் புரிவது தான் நேர்வழி. இதைத்தான் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், எல்லாரும் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், எங்கே கோட்டை விடுகிறார்கள் என்றால் அதை விளங்குகின்றபடி. விளங்குவது யாரை வைத்து விளங்க வேண்டும்? ஒரு ஆலிமை வைத்து, அந்த ஆலிம் இந்த ஆலிம் என்று அவருடைய சுய புத்திக்கு ஏற்ற மாதிரி விளங்க வேண்டுமா, அல்லது சஹாபாக்கள் விளங்கியது போன்று விளங்க வேண்டுமா? சஹாபாக்கள் விளங்கியது போன்று விளங்க வேண்டும். நவீன கால பிரச்சனை வந்தால் அவர்கள் இஜ்திஹாத் செய்வதற்கான அனுமதி இருக்கிறது. அதுக்கு வேறு ஹதீஸில் இருக்கிறது, நவீன கால பிரச்சனைகள், சஹாபாக்கள் சந்தித்திராத பிரச்சனைகள் வரும்போது குர்ஆன் சுன்னாவில் இருந்து இஜ்திஹாத் செய்வதற்கு வேறு ஹதீஸ் ரொம்ப முபல்லகின் அவாமின் சாமி என்ற சொல்லா சொன்னாங்க. எத்தி வைப்பவரை விட எத்தி வைக்கப்படுவர் அதிகம் விளங்கி கொள்வார் என்ற அந்த செய்தி அந்த நவீன காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை குறிப்பிடுகிறது. அதை சம்பந்தமாக ஒரு ஆர்டிக்கிளையும் நாங்கள் இருக்கின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் அல்லாஹ் வேறொரு இடத்துல சொல்லும்போது அவர்கள் காவிர்கள் கேட்குறாங்க, அனு மீனு கம ஆமன சுஃபஹா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போன்றால் நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்கள் மடையர்கள் என்று யாரை குறிப்பிட்டார்கள் என்றால் சஹாபாக்களை. ஆனால் அல்லாஹ் மறுக்கிறான், அலா இன்னஹும் ஹுமுஸ்ஸுஃபஹா வலாக்கின் லா யஅலமூன், அவர்கள்தான் மடையர்களை தவிர இவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் மடையர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சஹாபாக்களை மடையர்கள் என்று சொன்னவர்களை அல்லாஹ் திரும்ப மடையர்கள் என்று அவர்களை சொல்கிறான். காவிர்களை பார்த்து, அந்த எதிரிகளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அங்கேயும் சொல்லும்போது அங்கே ஆமன நாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்டது போன்று அந்த மக்கள் என்பவர்கள் சஹாபாக்கள். இதைத்தான் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் வேறு இடங்கள் சொல்லும்போது சபீல் மூமினீன், மூமிங்களுடைய பாதையில் செல்பவர்கள், அந்த மூமிங்களுடைய பாதையார் சஹாபாக்கள் சென்ற பாதை.
இதே போன்று இன்னும் மன் அனாபையிலைய யார் என் பக்கம் மீண்டு வந்தார்களோ அவருடைய பாதையை பின்பற்றுங்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இவைகள்லாம் எதை காட்டுகிறது என்றால், அந்த சஹாபாக்கள் சென்ற வழியிலே குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிந்து நடைமுறைப்படுத்தினார்கள் அவ்வாறு செயல்படுத்துங்கள். உதாரணமாக ஜக்காத் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஜக்காத்துடைய விஷயத்தில் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? அவர்கள் ஒரு பொருளுக்கு ஒரு தரம் தான் கொடுத்தார்களா, அல்லது வருஷா வருஷம் கொடுத்து வந்தார்களா என்றால் அவர்கள் வருஷா வருஷம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு குர்ஆன் வசனத்தை ஹதீஸை நடைமுறைப்படுத்தியவர்கள் அவர்கள் தெளிவாக அதற்கு விளக்கமாக அமைந்து விடுகிறது. இப்போ சஃபில் நிற்கும் போது நெருங்கி நிற்கணுண்டா எப்படி நெருங்கி நிற்கணுங்கிறத சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். ரசூலுல்லா சுன்னத்தை அவங்க நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ அவர்களிடத்திலிருந்து விளக்கத்தை எழுப்பது தான் நேர்வழி. அதற்கு புறம்பாக விளக்கத்தை யார் எடுத்து செல்கிறார்களோ அவர்கள் நாளுக்கு நாள் வழிகட்டை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். தௌஹீத் என்ற பெயரிலே சொல்லிக்கொண்டு குர்ஆன் சுன்னா என்று சொன்னவர்கள் இந்த குர்ஆன் சுன்னாவையே குர்ஆனுக்கு வேறு அர்த்தம் கொடுப்பவர்களாகவும் ஹதீஸுகளை அப்பட்டமாக மறுப்பவர்களாகவும் இன்று மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் தெளிவாக இந்த பாதையை இறுக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். லா தஸாலு தாஇஃபத்து மின் மதி லாஹிரீன் அலல் ஹக். சத்தியத்தை வெளிப்படையாக செய்கின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ அவங்க ஒரு ஜமாத்தாக ஒரு கூட்டமாக இருப்பான்ற சொல்ல சொல்ல ஒரு கூட்டம் இருக்கும்டா. ஆங்காங்கு குர்ஆன் சுன்னாவை எப்படி சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்களோ அதுபோன்று புரிந்து செயல்படக்கூடிய ஃபிர்கா நாஜியா அதை வெற்றி பெற்ற கூட்டம் இருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அகீதாவுடைய ஒப்புளை சம்பந்தமாக விரிவாக நான் பேசி இருக்கின்றேன். அடுத்து இன்னும் ரெண்டு வகுப்புகளுக்கு பிறகு அந்த பாடம் வரும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, அதிலே நீங்களும் கலந்து கொண்டு அதை வழங்கிக் கொள்வதன் ஊடாக இவர்கள் தான் வெற்றி பெற்ற கூட்டம். இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு தாங்கள் தான் நேர் வழி பெற்ற கூட்டம், எங்களுக்கு பயச் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது வந்து இப்படி இந்த நடைமுறையை பொறுத்தவரை பிழையான நடைமுறையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் சஹாபாக்கள் புரிந்தது போன்று புரிந்து செயல்படுவதில்லை. அவர்களாக ஒரு ஹதீஸை வழங்கி அவர்களாக அதை ஒரு அமீரை நியமித்து கொண்டு அவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக உங்களுடைய கேள்விக்கான பதில் என்னவென்றால், நேர்வழி பெற்ற கூட்டம் என்று நபிகளார் நேர்வழி பெற்ற ஒரு 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 சாரார் ஒரு தாயிஃபா என்று நபிகளார் சொன்னது யார் என்றால், யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை வகையை பின்பற்றி அந்த வகையை எப்படி புரிந்து கொண்டார்களோ சஹாபாக்கள் அந்த விதத்தில் புரிந்து செயல்படுபவர்களைத்தான் அது குறிக்கிறது என்பதை மேற்சொன்ன வசனங்கள் ஹதீஸுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. எனவே ரசூலுல்லாஹி அலைக்கும் பில் ஜமா, நீங்கள் ஜமாத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னது ஜமாங்கிறது முதலாக ஜமா சஹாபாக்கள் அவர்கள் போன வழியிலே நீங்கள் உங்களுடைய சபீலுல் மூமினின் மூமின்கள் போன பாதையிலே நீங்கள் போங்கள் என்பதையும், அல்லாஹு தஆலா அல்லதீன தபாஹும் இஹ்சான் நல்ல விடயங்களை அவர்களை பின்பற்றி சென்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இத்தபாஹூ என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் சென்ற வழி சஹாபாக்கள் சென்ற வழியில் செல்பவர்கள் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சகோதர அவர்களே, இதுதான் நேர் வழி பெற்ற கூட்டம் என்ற அடிப்படையில் அது தனிய ஜமாத்துக்கான பெயரை வைத்து கொண்டு செயல்படுபவர்கள் அல்ல. அந்த ஜமாத்திலே நல்லவர்கள் இருக்கலாம், அவர்களும் இந்த கொள்கையுள்ளவர் இருக்கலாம். எனவே ஜமாத்து முக்கியமல்ல, ஜமா இங்கே இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் சுன்னாவை விளங்குவதிலே சரியான வழியில் இருப்பவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதையும், ஜமாத்துண்டு ஹிலாஃபா அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் ஹலீஃபா ஒன்று இருப்பார் என்றால் அவருக்கு கீழால் தான் நாங்கள் இருக்க வேண்டும். அப்படியான ஒரு ஹலீஃபா இந்த உலகத்தில் இல்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே மிக